இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். வெல்கம் மை சேனல் சோனி சவன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாங்கா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரீன் மேல தெரிஞ்சிருக்கும், வெல்லம் போட்டு மாங்காய் தொக்குங்க. இது வந்து ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டா இருக்கும், புளிப்புக்கு புளிப்பா இருக்கும், காரம் இருக்கும், உப்பா உப்பா இருக்கும். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா? நெஞ்சு பார்த்தாலே சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நானும் செய்வேன், என்னோட அம்மா நல்லா செய்வாங்க, அதனால சரி அம்மா கையாலே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துடலான்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வாங்க வ்ளாக் குள்ள போலாம். பாருங்க, இந்த டிஷ் பினிஷ்ட் ஆயிட்டுப்புறமா எரிக்கும் போது அந்த ஒரு மசாலா பொடி சேர்க்குவாங்க. அந்த மசாலா பொடி தான் இப்ப ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துடலாம். கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்குங்க. அப்புறமா மாமூலி அரிசி சாப்பாடு அரிசி இருந்தா கூட பரவாயில்ல, எந்த அரிசிலும் இருந்தாலும் பரவாயில்ல. ஹாஃப் ஸ்பூன் வந்து அரிசி, ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்தயம், கடுகு, அரிசி, வெந்தயம் எல்லாமே ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கோம் சரிங்களா. இது நல்லா கோல்டன் கலரா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் பத்திட்டு ஒரு கடை வச்சிருக்கோம், சூடாகட்டும். பாருங்க, எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கோல்டன் கலரா வரட்டும், வறுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா கோல்டன் கலர் ஆகட்டும், அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, லைட் ப்ரௌன் தான் வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்க வேணாம், ரொம்ப கருப்பாயிடும். லைட் ப்ரௌன் வறுத்துக்குங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் வச்சிருக்காங்க அம்மா. அப்புறமா இது கூல் ஆயிட்டு அப்புறமா அரைச்சு மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சரிங்களா. பாருங்க, தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் அம்மா கொஞ்சம் ஊத்திருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுதான் எண்ணெய் ஊத்திக்கிங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். அம்மா வந்து ஒரு கிளாஸ் ஊத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு என்ன இது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தொக்குக்கு சரிங்களா. அந்த கிளாஸ் காமிங்க மம்மி. பாருங்க, இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஊத்திக்கிறாங்க ஒரு மாங்காக்கு. பாருங்க, ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஒரு மாங்காக்கு வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஸ்வீட் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் வெல்லம். பாருங்க, போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க மேலே. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். நாங்கள் வறுத்த வச்ச கடுகு, அரிசி, வெந்தயம் அது மூணு போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் சரிங்களா. சின்ன ஜாட்ல போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா. பாருங்க, நல்லா கொதிக்குது. பாருங்க, நல்லா கொதிக்குது. எந்த ஸ்டேஜ்ல ஏற்கணும்ட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் இது தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முக்கால்வாசி சாஃப்ட் ஆகட்டும். முக்கால்வாசி சாஃப்ட் ஆயிட்டு அப்புறமா இறக்கி வச்சிடலாம். ஆல்ரெடி இது ரெடி ஆயிடுச்சு தொக்கு. பாருங்க, இப்போ அரைச்சி வச்ச மசாலா இப்படி புடி புடியா கிரேவியா கிரேவிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவிக்கு தான் இது போட போறோம், லாஸ்டா போட போறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ அம்மா வந்து சேர்க்கிறாங்க. தண்ணி போடாம புடி பண்ணிக்கிங்க, தண்ணி போடக்கூடாது இதுக்கு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப அம்மா போடுறாங்க பாருங்க. மேலக்கா தூரிட்டு கலக்கி வச்சுட்டா வாசனை செம்மையா இருக்கும். ஏன்னா அது ஃப்ரை பண்ணும் போதே, இப்ப நாங்க ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா ப்ரௌனிஷா ஆகிறதுக்கு, அப்பவே செம்மையா வாசனை இருந்துச்சு. ஹெத்விக் வந்து என்ன மம்மி வாசனை எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னா, இல்லை இன்னும் ரெடி ஆகலப்பா ஆயிட்டு அப்புறமா நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க, இப்போ வந்து அம்மா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஆயிட்டு அப்புறமா அது புடி வந்து மேலக்கா சூரிக்கிங்க சரிங்களா. பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெடிங்க கிரேவி. இதோ தான்
அம்மா வந்து தாலிக்கு மோது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்காங்க, மேலக்க கொஞ்சம் டெக்கரேட்டுக்கு இப்போ லாஸ்டா காமிக்கிறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கொத்தமல்லி மேலக்க தூரிக்கிறாங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு, நான் சர்வ் பண்ணாம அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும். இது வந்து களிக்கு நல்லா இருக்கும், களிக்கு அப்புறமா ரைஸுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. அப்புறமா ரைஸுக்கு எதனா நீங்க வேற கொழம்பு வச்சிருந்தா கூட சைடிஷ்க்கு சைட்ல வச்சுக்கின்னு தொட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுடுங்க, அங்க ஹாலண்ட் வரும், அங்க பிரஸ் பண்ணா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம், பாய்.